நெட்ஃப்ளிக்ஸில் நேற்று ரிலீஸ் ஆன ஸ்பை கிட்ஸ் ஆர்மகெடான் இந்த ஒரு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நேற்று வந்து படம் பார்த்தேன், இன்றைக்கி காலையில் வந்து ரிவ்யூ போடணும்னு நினச்சேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா போட முடியல, சிலபில் ஒர்க் ஆகிவிட்டது. ஓகே ரைட்டு, இந்த படத்தை பற்றி ஆன்லைனில் வந்து சொல்லணும் அப்படின்ட்டுனா, ஸ்பை கிட்ஸ் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்திருக்கு. எல்லா படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பை கிட்ஸ்னாலே இந்த குழந்தைகளுக்கான படமாக தான் இருக்க போது. நான் ஸ்பை கிட்ஸ் ஒன்றுன்னு ஒன்று இதுக்கு முன்னாடி வந்துச்சு, அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா நான் அந்த நேரத்தில் வந்து குழந்தையாக இருந்ததுனால அது வேறு லெவலில் இருந்திருக்குமோ என்னவோ. இந்த படத்தை வந்து பார்க்கும்போது எனக்கு லைட்டாக லாக் அடிக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னசென்ட்டாக அந்த குழந்தைங்க வந்து பண்ணாலுமே ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக குழந்தை மாதிரி வந்து பண்ண மாட்டேங்க. ரைட்டு, இந்த படத்தோட ஒன்லைன் வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன். ஒரு சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த டெக்னாலஜியை ஒரு ரெண்டு மூணு ஸ்பைஸில் வந்து போயிட்டு அந்த டெக்னாலஜி எடுத்துக்கிட்டு டெக்னாலஜி கண்டுபிடிச்சி அந்த சயின்டிஸ்ட்டை வந்து கொண்டிருக்காங்க போல இருக்கு. அதேமாரி இந்த சயின்டிஸ்டோட பையன் ஒருத்தர் இருக்கிற அவன் வந்து பார்த்தீங்கன்னா கேமை ஒரு வைரஸ் மாதிரி டிசைன் பண்ணி எல்லா டெக்னாலஜி, அதாவது வீட்டுக்குள்ளே போகிறது மாதிரி எல்லா டெக்னாலஜி வந்து ஹேக் பண்ணுறான். பிறகு இன்னொரு சிப், அதாவது அவங்க அப்பா ரெண்டு ஜிப் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஒரு ஜிப் வந்து பார்த்தீங்கன்னா பையன்ட இருக்கும், இன்னொரு ஜிப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைட் இருக்கும். அந்த சிப்பை வந்து எடுக்கிறதுக்காண்டி அவங்க அப்பா கொண்டு அந்த ரெண்டு ஸ்பையை வந்து பார்த்தீங்கன்னா பையன் வந்து கண்டுபிடிக்கிறான். அந்த ரெண்டு ஸ்பையை பிடிச்சி அடைச்சி போட்டதுக்கப்புறம் அந்த ஸ்பையோட குட்டி ரெண்டு பசங்க இருப்பாங்க, அதில் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அதை லாக் போட்டு வச்சிருக்கான். வில்லனுக்கு கடைசி அந்த சிப் வந்து கிடச்சிச்சா, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பைஸ்லாம் வந்து அந்த வில்லன் இருந்து தப்பிச்சு போனாங்களா இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கதை. இந்த ஸ்டோரியை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2001 வந்து ஒரு மூவி இருக்கும், அதில் உள்ள முக்காவாசி ஜோக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. 2001 ஒரு ஸ்பை கிட்ஸ் வந்துச்சு, அது நானும் பார்த்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக வந்து மறந்து போயிடுச்சு. என்ன கதை என்ன எதுன்னே எனக்கு வந்து தெரியலை, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல, என்னால் மறந்து போயிடுச்சு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டோரி லைன் மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் இருக்கிற நிறைய மிருகங்களை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்த மாதிரி வந்து காமிக்கிறாங்க. இந்த சின்ன பசங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறாங்க, எல்லா டெக்னாலஜியும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, சின்ன பசங்களுக்கு நிறைய அறிவு இருக்கும், ஏன்னா கேம் விளாட்றாங்க, கேம் வச்சு அந்த டெக்னாலஜி எல்லாமே இருக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ணுறது ஓகே. ஆனால் வில்லனையே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கன்வின்ஸ் பண்ணி நல்லா விட மாத்துறாங்க. அது எப்படா குழந்தைங்க வந்து ஒரு ஒரு வில்லனை வந்து மாற்ற முடியும்? இப்போ வந்து ஒரு வில்லன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க வந்து பண்ணுறதெல்லாம் வச்சு அவனே வந்து மனசு மாதிரி நம்ம பண்ணுறதெல்லாம் தப்பு போலையே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனே மனசு மாறினா அது ஒரு நல்ல ஒரு சீனாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா கருணை இந்த மாதிரி அவங்கள வந்து விட்டுருங்க, அவர் வந்து திருந்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வில்லனை அப்படிலாம் விடக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த மாதிரி இருக்குது படம். என்னென்னா நம்ம வந்து குழந்தையாக இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கேன். ஆனால் நம்ம பெரிய ஆளாக இருக்கிறனால, அதாவது கொஞ்சம் ஒரு பெரிய ஆள்னா ஒரு 20 வயசுக்கு மேலே இருக்குன்னா இது கொஞ்சம் கிரிஞ்சு மாதிரி இது வந்து தெரியுது, எனக்கு தெரியுது, உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி இந்த படத்தில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, இந்த ரெண்டு குழந்தைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் வந்து செமையான கேஸ்டிங், ஆனால் கொஞ்சம் என்ன நேச்சுரலாக வந்து நடிக்கலை, நேச்சுரலாக கொஞ்சம் நடிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரியுது. ஏன்னா குழந்தைங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டாக வந்துருப்பாங்க, இல்லை ரொம்ப ரொம்ப மெச்சூராக வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. மெச்சூர்னு நான் எதை பற்றி சொல்கிறேன்னா, நீங்கள் படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, கருணை உண்மை நேர்மை அந்த மாதிரி வந்து பேசுகிற மாதிரி ஒரு டயலாக்லாம் வந்து வச்சது வந்து தப்பு. சரைடு, மொத்தத்தில் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்க்கலாம். நீங்கள் வந்து வீட்டில் வந்து உங்கள் குழந்தைங்களோட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப ஜாலியாக வந்து பார்ப்பாங்க குழந்தைங்களாம். ரைட்டு, படத்தோட அனிமேஷன் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது, சிஜி எல்லாமே ஓகே. அதேமாரி உள்ளக்க கேட்ஜெட்ஸ், அதாவது ஸ்பை கிட்ஸ்னாலே ஒரு கேட்ஜெட்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதேமாதிரி கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் இல்லை அப்படின்னு தான் உண்மையை சொல்லணும். ஃப்யூச்சரில் வந்து விஆர் கிளாஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய வரப்போது. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வச்சு தான் கேம் வந்து விளாண்டுருப்பார். இந்த குட்டிக்குள்ள தான் எந்த பார்த்தீங்களா இந்த சேரில் உட்காந்து தான் கேம் விளாடுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்யூச்சர் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது, மேபி 2100 அப்புறம் இந்த மாதிரி டெக்னாலஜிங்கெலாம் இருக்கலாம், ஏன் 2050 கூட வரலாம் வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். இல்லை 18+ இல்லாத மூவி நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து போட்டு காமிக்கணும், ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் நார்மலாக அது இல்லாமல் சூப்பராக இருக்கிற ஒரு மூவி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மூவி வந்து பாருங்கள். என்ன லைட்டாக கிஸிங் சீன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. அதேமாதிரி நீங்கள் இந்த படத்தை வந்து பார்க்கும்போது சில நேரங்களில் உங்களோட குழந்தை பருவம் கூட நீங்கள் வரலாம், சின்ன பசங்களோட பாருங்கள், ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்.